ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மயனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதேமாரி மயனைஸை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே அந்த கரெக்டான மயனைஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான மயனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மயனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூன் கடுகை இடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 முட்டையோட மஞ்சள் கரு. இப்போ நம்ம மயனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி விஸ்க் வச்சு பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மயனைஸ் கிடைக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயை வந்து அப்படியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கெட்டியானதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/2 எலுமிச்சம்பழ சாறு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து வினிகர் சேர்க்கும் போது இதோட கலர் மாறி ஒயிட் கலரில் வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் மயனைஸ். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே அட்டகாசமான மயனைஸ் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.